ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியோட தேர்ட் இயர் மேக்ஸுக்குள்ள ஒரு பேப்பர், லேட்டர் தியரி பேப்பர். தியரி பேப்பர் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதை பேஸ் பண்ண ப்ராக்டிக்கல்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 4 ப்ராக்டிக்கல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ஒன் 5th ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த 5th ப்ராக்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிலபஸ் பாருங்கள். டைப் ஏ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் யூஸிங் டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் அண்டு ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இதில் ஒவ்வொன்றில் இருந்தும் ஒவ்வொரு ஃபார்முலாஸ் நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ டைப் ஏ கிவன் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், ஸோ ஏதோ ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுத்துடுவாங்க, யூஸிங் டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் ட்ரிக்னாமெட்ரியை பேஸ் பண்ணி ஒரு லேட்டாக கோடிங் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் தட் நமக்கு டெக் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை அப்படின்னா புதுசாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம். நான் கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்டே ஓப்பன் பண்ணிட்டேன், ப்ராக்டிக்கல் நம்பர் 5. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒன்லி நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டுமே நம்ம வெரிஃபை பண்ணலாம், புதுசாகவே பண்ணலாம். ஓகே, ஒரு டாக்குமெண்ட் புதுசாகவே கிரியேட் பண்ணலாம். ஸோ எப்பயுமே ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் கிளாஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஃபஸ்ட் இருக்கிறது ஆப்ஷனல். ஆப்ஷனலில் நான் 12 பாயிண்ட்னு சூஸ் பண்ணுறேன். ஃபான் சைஸ் A4 பேப்பர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டாக்குமெண்ட் கிளாஸ் ஆர்டிக்கிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். ஓகே, ஆர்டிக்கிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நமக்கு என்ன கண்டென்ட் வேணும்னாலும் அதை பிகின் டாக்குமெண்ட் எந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன், ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் டைப் பண்ண போகிறோம், யூஸிங் டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் அண்டு ட்ரிக்னாமெட்ரிக். ஸோ இந்த மூணு ரிலேஷனையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து இன்டகிரேஷனை பேஸ் பண்ணது பார்க்க போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் சிம்பிள் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா, /int கமெண்ட் ஆல்ரெடி பார்த்துருப்போம், /int சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நமக்கு மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு எப்பயுமே டாலர் சிம்பிள்குள்ளே தான் டைப் பண்ணணும். /int f(x)r(x)2 dx அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னா, இன்டகிரேஷன் ஆஃப் x³ / 3 இருக்கும். ஓகேங்களா? x³ / 3 x³ / 3 அப்படிங்கிறப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், எப்படி டைப் பண்ணலாம் அப்படின்னா, இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, x³, ஓகே, செகண்ட் பேக்கெட்டுக்குள்ள டினாமினேட்டர் டேர்ம், டினாமினேட்டர் 3. இதான் டிஃப்ரென்ஷியேஷன், சாரி இன்டகிரேஷனை பேஸ் பண்ணி வர ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஃபைலை ரன் பண்ணி பார்ப்போம், அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி வெரிஃபை பண்ணலாம். ஃபைல் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் ஓகேங்களா, x²(dx)=x³/3, ஸோ ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. ஓகே, ஸோ ஃபைல் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோட அவுட்புட் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. இதுதான் இன்டகிரேஷனை பொறுத்ததுக்கான எக்ஸாம்பிள். ஸோ வேற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எப்படி டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்லைன் மேத் மோடில் டைப் பண்ணியிருக்கோம், சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு மறு கொடுத்தோம் அப்படின்னா, இது இன்லைன் மேத்தமெட்டிக்கல் மோடு. ஸோ இன்லைன் மேத்தமெட்டிக்கல் மோட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரன்னிங் டெக்ஸ்டோடய உங்களுக்கு ஈக்குவேஷனும் சேர்ந்து வந்துடும். இதுதான் இன்லைன் ஈக்குவேஷன் மோடு. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் என்னென்னு பண்ணி காமிக்கிறேன், இதே வந்து நான் டிஸ்பிளே மேத் மோடில் யூஸ் பண்ண அப்படின்னா எப்படி அப்பியர் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே மேத் மோடுக்காக நான் இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், நம்ம மறுபடியும் டைப் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஓகே, டிஸ்பிளே மேத் மோடு வேணும் அப்படின்னா டபுள் டாலர் சிம்பிள் கன்சிக்யூட்டிவாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? டபுள் டாலர் சிம்பிள் கன்சிக்யூட்டிவாக யூஸ் பண்ணணும். நான் இங்கே காப்பி பண்ண கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன், அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி வெரிஃபை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அந்த இன்டகிரேஷன் சிம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுங்கள். ஓகே, அதே கண்டென்ட் தான், பட் இன்லைன் மேத் மோடுக்கும் டிஸ்பிளே மேத் மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, சப்போஸ் நான் இதில் லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இன்டகிரேஷன் பார்த்துட்டோம், ஃபுல்லாகவே பார்த்துடலாமே. ஸோ இதில் நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டகிரேஷன் INTக்கு அப்புறம் _ இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லோயர் லிமிட் ஏ, நான் அப்பர் லிமிட் பின்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அப்பர் லிமிட் பி சொல்லி யூஸ் பண்ண அப்படின்னா, ஸோ நான் இப்போ ஃபைலை ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன அவுட்புட் கிடையாதுன்னு பாருங்கள். ஓகே, இன்டகிரேஷன் ஆஃப் a²(x²)dx. ஓகே, திஸ் ஈக்குவல் டு x³/3. That's nothing but b³ - a³ by 3. That means upper limit minus lower limit னு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும், சப்போஸ் எனக்கு டபுள் இன்டகிரல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, டபுள் இன்டகிரல் வேணும் அப்படின்னா நான் புதுசாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறேன், டிஸ்பிளே மேத் மூலையே நான் கிரியேட் பண்ணுறேன். /int அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, f(x)dx
double integral coding. So IINT. Okay. So double integration output table. So இங்க மேத்தமெட்டிக்கல் எரர் அன்டிஃபைன்டு கண்ட்ரோல் சீக்வன்ஸ்ன்னு இருக்கு. நம்ம இதுவரைக்கும் எந்த ஒரு பேக்கேஜும் யூஸ் பண்ணல, பட் நம்ம புதுசாக இது வந்து அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வேண்டியதில்லை, இது வந்து அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நம்ம அதுக்காக பேக்கேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் ப்ரீஆம்பிள்ஸில். ஸோ ப்ரீஆம்பிள் அப்படின்னு பார்த்துருப்போம், டாக்குமெண்ட் கிளாஸுக்கும் பிகின் டாக்குமெண்ட்டுக்கும் இடையில உள்ள லைன்ஸ் தான் ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ நம்ம ப்ரீஆம்பிளில் ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பேக்கேஜ் அப்படின்னா ஏஎம்எஸ் மேத், ஏஎம்எஸ் சிம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பேக்கேஜ் நமக்கு ஆப்ஷனல் வேண்டியதில்லை, ஒன்லி கர்லி பிரேசஸ். ஏஎம்எஸ் மேத், ஏஎம்எஸ் எஸ்ஒய்எம்பி சிம்பிள், ஸோ அண்ட் ஸோ ஆன். இப்போ ஃபைலை ரன் பண்ணி பார்க்கலாம், என்ன எரர் இருக்கா, ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் ரன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஃபைல் ரன் ஆகிடுச்சு. நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள், டபுள் இன்டெக்ரல், டபுள் இன்டெகிரல் வந்துடுச்சு. ஓகேங்களா, டபுள் இன்டெகிரேஷன். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இன்டெகிரேஷனில் வேற என்ன காம்ப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் டிஸ்பிளே மேத் மோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டாலர் சிம்பிள், கன்சிக்யூட்டிவ் டாலர் சிம்பிள்ஸு. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணும்போது இன்டெகிரேஷன் ஓவர் சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா ஓஇன்ட் சர்க்கிள். ஓகே, ஓஇன்ட்னு ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எஃப்இசட் டி இசட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம ஃபைல் ரன் பண்ணி பார்க்கலாம், எப்படி நமக்கு அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைல் ரன் எதுவும் வர இல்லாமல் ரன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்துக்கோங்க நமக்கு அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இன்டெகிரேஷனாக பேஸ் பண்ணினா கோடிங்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேஷனை பேஸ் பண்ண கமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ்வலாக எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நான் இன்லைன் கமெண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துறேன், ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ஈக்குவேஷனை கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ டிஒய் பை டிஎக்ஸ்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் வேணும் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக ஒரு டாலர் சிம்பிள் வேணும். ஸோ டாலர் சிம்பிள் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன், இதில் டிஒய் பை டிஎக்ஸ். அப்புறம் நம்ம கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணணும்னா, ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணணும், ஸ்லாஷ் ஃப்ராக்ஷன். இது நியூமரேட்டர் டேர்ம் டிஒய் டிஎக்ஸ். இங்கே வந்து எக்ஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய் அப்படிங்கிறது டிபெண்ட் வேரியபிள். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் திஸ், இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, டிஒய் பை டிஎக்ஸ் தான் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லுவோம். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ அப்படின்னு புதுசாக நம்மளால் ஒரு ஈக்குவேஷன் டைப் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஜஸ்ட் வந்து நமக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நானாக கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஈக்குவேஷன் வச்சு எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இது கொடுக்குறேன். ஸோ நான் ரன் பண்ணி பார்ப்போம் ஃபைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரன் ஆகிடுச்சு. அவுட்புட் செக் பண்ணி அப்படின்னா, சால்வ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் திஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது நமக்கு ஃபான்ட் சைஸ் 12 தான். அந்த ஃபான்ட் சைஸ் எஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து அலைன் ஆகிடுக்கும். அந்த இன்டெகிரேஷன் சிம்பிளாக ப்ரீவியஸ் ஒன்றில் இன்டெகிரேஷன் சிம்பிளாக இருந்தாலும் சரி, டிஃபரன்ஷியேஷனாக இருந்தாலும் சரி. ஸோ இதையே நம்ம இன்லைன் மேத் மோடில் கொடுத்து பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்லைன் மேத் மோட் அப்படிங்கிறப்போ கன்சிக்யூட்டிவாக டபுள் டாலர் சிம்பிள் வேணும் நமக்கு. ஸோ இதில் கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைல் ரன் பண்ணுறேன். ஃபைல் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைல் ரன் ஆகி வந்தது, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக். ஓகே, ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ஈக்குவேஷன். ஸோ இதில் வேறு என்னென்னலாம் ஃபார்மேட்ஸ் இருக்குது அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேஷன், பார்சியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ பார்சியல் இருக்குது, அது எப்படி கமெண்ட் அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அது டிஸ்பிளே மேத் மோட்லேயே கொடுக்கலாம், அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் ஃப்ராக்ஷன் தான், ஃப்ராக்ஷன் பார்சியல். ஓகே, பார்சியல் ஒய் பார்சியல் எக்ஸ். ஸோ இதோட அவுட்புட் செக் பண்ணலாம். ஓகே, டூஒய் பை டூ எக்ஸ். ஓகேங்களா, டிஃப்ரென்ஷியேஷன். நெக்ஸ்ட் ஒன் ட்ரிக்னாமெட்ரியை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் டைட்டில் கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இன்டெகிரேஷன். ஸோ இன்டெகிரேஷனை பேஸ் பண்ணினா எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, சம்திங் ஏதோ மிஸ்டேக் என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ லாஸ்ட் ஒன் ட்ரிக்னாமெட்ரிக். ஓகே, ட்ரிக்னாமெட்ரிக் பேசுனா எக்ஸாம்பிள் TRIGNOMETRY. ஓகே, சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ட்ரிக்னாமெட்ரி. ஓகே, TRIGO. ஓகே, ட்ரிக்னாமெட்ரிக். ஸோ சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ், நமக்கு தெரிஞ்ச ரிலேஷனையே நம்ம காப்பி பண்ணலாம். என்ன ரிலேஷன்னா, டிஸ்பிளே மேத் மோடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன். இப்போ சைன் காஸ் டேன் அந்த மாதிரி டிஃபால்ட், அது எல்லாமே லாட்டிக்கில் டிஃபால்ட் கமெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்லாஷ் சைன் அப்படின்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, சைன் எக்ஸ் ப்ளஸ்
cos x. Okay, sin x plus cos x. So file run money paakom output eppadi kedaikudhu. Okay, sin x plus cos x oru terms namak kedachirukku. So next one more command namak therinja result sin squared x plus cos squared x is equal to 1. So the squared venum appadina superscript use panuvinga, subscript la venum appadina underscore symbol use panuvom. Okay, file run money paakom output eppadi kedaikudhu. Sin squared plus cos squared x undu miss pannirukom. So sin squared x plus cos squared x is equal to 1. Okay, so idha fifth practical. Idu base panna edhavad clarification irundhuchu appadina nee unga comments la kelunga, explain pandren. Idhe coding description la kudukuren, alter panni use pannunga. Eppadi la use pannirukom appdin solli cross check panni paathukonga. Pidichirundha appadina unga friend circle oda share pannikonga. Okay friends, thank you.